வணக்கம் நண்பர்களே. முன்பொரு காலத்தில் ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை ஒரு மன்னர் ஆண்டு வர்றாரு. அந்த மன்னர் அந்த ராஜ்யத்தை சீரும் சிறப்புமாக செம்மையாக ஆண்டு வர்றாரு. அதனால இந்த ராஜ்யத்தில் இருக்க மக்கள் அவர் மேலே அபிரிவிதமான பாசம் வைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. இப்போ இந்த ராஜ்யத்துக்கு ஒரு பேராபத்து வருது. அந்த ஆபத்து யாருனால் உருவாகுது அப்படின்னா, சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்னால ஏற்படுது. இந்த அண்டை நாடுகள் இந்த ராஜ்யத்துக்கு மேலே இருக்கிற பொறாமையின் காரணமாக படையெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை உணர்ந்த மக்களும் சரி மன்னரும் சரி ரொம்ப கவலை அடைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மன்னர் வந்து இதுக்கு ஒரு உபாயம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கும் சரி என்னோடய மக்களுக்கும் சரி தைரியமும் உற்சாகமும் கொடுக்குற ஒரு வாக்கியத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அறிஞர்கள்லாம் போகிறாங்க, யோசிக்கிறாங்க. யோசித்து ஒரு வாக்கியத்தை தயார் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இதை கேட்ட மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த வாக்கியத்தை ஊர் பூரா பிரகடனப்படுத்த சொல்கிறாரு. இந்த தருணத்தில் ஒரு எதிரி நாடு படையெடுத்து வர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய சண்டை நடக்குது. ரெண்டு படையினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையாக சண்டை போடுறாங்க. யார் ஜெயிப்பாங்க, யார் வெற்றி, யார் தோல்வின்னு தெரியாத அளவுக்கு சண்டை நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த மன்னருக்கு வந்து அந்த வாக்கியம் ஞாபகத்து வருது. இந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வாக்கியத்தை உரக்க சொல்லிட்டு முயற்சி செய், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு புது உற்சாகத்தோடு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த மக்களும் இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே மன்னருக்கு எந்த அளவுக்கு உற்சாகம் இருந்ததோ அதே உற்சாகத்தோடு இவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போரில் வெற்றி பெற்று அவங்களோட நாட்டை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் மன்னர் வந்து திரும்ப தன்னோட அரசவையை நோக்கி வராரு. அப்போ இந்த போரில் வெற்றி பெற்ற கர்வத்தோடு நடந்து வர்றாரு. இவர் பிரகடனப்படுத்த சொல்லியிருந்தப்போ அரைந்து வைக்கப்பட்ட பலகைகளில் உள்ள முயற்சி செய், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாக்கியம் எழுதியிருக்கிறது திரும்ப பார்க்குறாரு. அப்போ அவருக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஒரே ஒரு எதிரி நாடு மட்டும் நம்மளை படையெடுத்து வரல, இதே போல் நிறைய நாடுகள் நம்மளை நோக்கி படையெடுத்து வர காத்துட்ருக்கு அப்படிங்கிறத உணர்றாரு. உணர்ந்து இந்த நாட்டுக்கு நம்ம இன்னும் செய்ய வேண்டிய செயல் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அவர் அடுத்தடுத்து வேலையை செய்கிறாரு, நாட்டை காப்பாற்றுறாரு, மக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். COVID-19 அப்படிங்கிற பெருந்தொற்று நமக்கு தெரிஞ்ச உலகத்தையே அச்சுறுத்திட்டுருக்கு. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் சொல்கிற கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். உதாரணத்துக்கு முகக்கவசம் அணிகிறது, சமூக இடைவெளியை பின்பற்றுறது, கூட்டம் கூடாமல் இருக்கிறது, இதே மாதிரி கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது மூலமாக இந்த பெருந்தொற்றை கடந்து செல்வோம்னு நம்ம நம்புவோம். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாக்கியம் இந்த மன்னருக்கு ஊன்றுகோலாக இருக்கிற மாதிரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கிற வாக்கியத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.